அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரம். இந்த மந்திரம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய மந்திரம், மிகவும் பழமையான ஒரு வசிய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்தால் நிச்சயமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை தவிர்த்து வேறு யாரையும் கனவிலும் கூட நினைக்க மாட்டார்கள். உங்களை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார்கள், ஒரு நொடியும் பிரிந்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரத்தை தான் இந்த பதிவில் நாம் காணவிருக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் கொஞ்சம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். இதனால் நாங்கள் போடவிருக்கும் மிக சக்தி வாய்ந்த பழமையான வசிய முறைகளை நீங்கள் பார்த்து பயனடையலாம். இது ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய மந்திரம், மிகவும் பழமையான ஒரு மந்திரம் என்பதால் இதை நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்போது செய்ய வேண்டும். இதற்குரிய நாள் என்ன, நேரம் என்ன என்பதை நான் தெளிவாக இந்த பதிவில் தெரிவித்து விடுகிறேன். இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் இதற்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதற்கென்று சில முறைகள் இருக்கின்றன. இதற்கு உரிய நாளை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். இதற்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள், புதன்கிழமை சிறப்பான நாள். அதை தவிர்த்து திங்கட்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் செய்தால் இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் குடித்து முடித்துவிட்டு சுத்தபத்தமாக இருந்து கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி ஒரு விரிப்பு அல்லது பாய் போட்டு அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யுங்கள். பூஜை அறையில் அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். நீங்கள் விரும்பும் நபரை நினைத்து கொண்டே இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 251 முறை ஜபம் செய்து முடித்து விடுங்கள். இந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் போது நீங்கள் வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. உங்கள் சிந்தனை முழுவதும் இதில்தான் இருக்க வேண்டும். இதில் பாதியில் எழுந்து செல்வதோ அல்லது மற்ற வேலைகளை கவனிப்பதோ கூடாது. இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். முழுவதுமாக 251 முறை ஜபம் செய்து முடித்துவிட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். முழு நம்பிக்கையும் ஈடுபாடு கொண்டு செய்யுங்கள். பெண்கள் மாதவிடா காலங்களில் இந்த மாதிரியான மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டாம். அசைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் இந்த மந்திரத்தை ஜபம் செய்த பிறகு சாப்பிடலாம். அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. இப்படி தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மந்திரத்தை ஜபம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் உங்களிடம் வசமாவது உறுதி, உங்களிடம் சரணாகதி அடைவது உறுதி. இனி எந்த நாளிலும் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்திருக்க மாட்டார்கள். இதற்குண்டான மந்திரம் ஓம் கிளீம் சம் சம்மோகனாய, பெயர் சேர்த்து கொள்ளுங்கள் மம்மா வசம் ஃபட் கிளீம். 251 முறை ஜபம் செய்யுங்கள். முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு ஜபம் செய்யுங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.